வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி தமிழ் நாளிதழ்கள் மற்றும் வார இதழ்களில் வெளியிடப்படும் தீபாவளி மலருக்கு என்றென்றும் வாசகர்கள் மத்தியில் தனி வரவேற்பு உண்டு. இந்த ஆண்டுக்கான தீபாவளி மலர்கள் வாசகர்களிடையே ஏற்படுத்தியிருக்கும் வரவேற்பு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தீபாவளி என்றாலே தமிழ் வாசகர்களுக்கு தனி கொண்டாட்டம் தான். அதற்கு முக்கிய காரணம் தீபாவளியின் போது நாளிதழ்கள் மற்றும் வார இதழ்கள் வெளியிடும் தீபாவளி மலர்களே. விகடன், குமுதம், கல்கி, அமுதசுரபி உள்ளிட்ட இதழ்களும், தினமணி, இந்து தமிழ், தினமலர் உள்ளிட்ட நாளிதழ்களும் வெளியிடும் தீபாவளி மலருக்கென்றே தனி வாசகர் கூட்டம் உண்டு. தற்போது தீபாவளி மலர் விற்பனை தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வந்து தமிழில் வந்து இந்தியாவில் அதிகமாக வாசிக்கக்கூடிய வாசகர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதில் இந்த மாதிரி மலர்களுக்காக வாசகர்களே வந்து நிறையா இருக்காங்க. அவங்க வந்து தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படைப்பாக வந்து தீபாவளி மலர்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லா முக்கிய நிறுவனங்களும் வந்து தீபாவளி மலரை வெளியிடுறதுலேருந்தே நம்ம அந்த முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கலாம். டீம் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். இப்போது ஒவ்வொரு மேகசினில் இருக்கிற எல்லாருமே அதில் வந்து அந்த டீமில் இருப்பாங்க, தீபாவளி மலர் டீமில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்களுக்கான ஐடியாக்களோடு வருவாங்க. இது இல்லாமல் வெளியிருந்த எழுத்தாளர்கள், முக்கியமான ஆய்வாளர்கள், அவங்கக்கிட்ட இருந்தும் நாங்கள் வந்து அவங்களுடைய கட்டுரைகளையும் வாங்குவோம். அதை மாதிரி புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய சிறுகதைகள், கவிதைகள் இதெல்லாம் வாங்குவோம். இது எல்லாம் வந்து கலந்து ஒரு பொக்கிசமாக வந்து தீபாவளி மலர் இருக்கும். பொதுவாக கண்டென்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வெளியே ஒரு விஷயம் வந்து வெளியே தெரியும், வெளியே தெரிஞ்சாலும் அது முழுமையாக தெரியாத விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தகவல்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். முன்னணி நாளிதழ்களும் வார இதழ்களும் தீபாவளி மலரை அனைத்து தரப்பினரும் ஈர்க்கும் வகையில் பார்த்து பார்த்து குழு அமைத்து உருவாக்கும். அதில் வரலாறு, கலை, இலக்கியம், சிறுகதைகள், கவிதைகள், அறிவியல் என அந்தந்த துறைகளில் ஆதிக்கம் செலுத்துவோரின் படைப்புகள் இடம்பெறும். பயண இலக்கியத்தை இந்த மலர்கள் வளர்க்கின்றன. நம்முடைய கடந்த கால கலைஞர்கள் இந்த 67 ஆண்டு மலரில் பார்த்தால், அந்த ஆண்டில் அந்த 60களில் புகழ்பெற்ற திரைப்பட நட்சத்திரங்கள் அவருடைய படங்கள், அவர்களுடைய எப்படி அவர்கள் தீபாவளி கொண்டாடுகிறார்கள் என்பதை பற்றிய ஒரு 10 பக்கம் படங்களாகவே நமக்கு கிடைக்கின்றன. அதே போல அன்றைய எழுத்தாளர்கள் தீபாவளி பண்டிகையை எப்படி பார்த்தார்கள், தீபாவளி நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி இணைத்து சிந்தித்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். தமிழ் ஊடகம் டிஜிட்டல் மயமாகி வரும் இந்த காலத்திலும் தமிழகத்தில் 15 லட்சம் வாசகர்கள் சென்னை புத்தக காட்சியை பயன்படுத்துகின்றனர். புத்தக விற்பனையும் ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே செல்வது தீபாவளி மலருக்கான விற்பனைக்கு கட்டியம் கூறுவதாக அமைந்திருக்கிறது. டிஜிட்டல் இணையம் என தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியடைந்து வந்தாலும் தீபாவளி சிறப்பு மலர்களுக்கான வாசகர்களின் எதிர்பார்ப்பு ஆர்வம் இன்றளவும் குறையவில்லை. இந்த ஆண்டும் அறிவியல், கலை, தொழில்நுட்பம் என பல்வேறு தலைப்புகளில் வாசகர்களுடைய எதிர்பார்ப்புடன் தீபாவளி சிறப்பு மலர் வந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் ராஜ்குமார். வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.